ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ்ஸை இங்கிலீஷில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸை மேக் பண்ண லேண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஹோம் வீட்டில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி பேசுவோம் சில சென்டென்சஸ் மேக் பண்ணுவோம் அதை நம்ம பார்க்கலாம் up, wake up மீன்ஸ் எழுந்துரு ஒருத்தங்களுக்கு வெளியே போகணும் அப்போது வீட்டில் இருக்கிற யாராவது அவங்கள போய் எழுப்புறாங்க up, எழுந்துரு எழும்பு இட்ஸ் கெட்டிங் லைட் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்ன சொல்லுவாங்க இட்ஸ் கெட்டிங் லைட் தாமதமாகி கொண்டிருக்கிறது ஒன்று அவங்க அப்படியே எழும்பிட்டு என்ன சொல்கிறாங்க வெயிட் மீ அப் அட் செவன் என்னை ஏழு மணிக்கு எழுப்பி விடுங்க வெயிட் மீ அப் அட் செவன் லெட் மீ ஸ்லீப் என்னை தூங்க விடுங்க எழும்புறதுக்கு மனசு இல்லை லெட் மீ ஸ்லீப் என்ன தூங்க விடுங்க இப்போ அவனை தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லணும்னா லெட் ஹிம் ஸ்லீப் அவனை தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லலாம் டைம் இஸ் செவன் உடனே அவங்க சொல்கிறாங்க மணி ஏழு ஆயிடுச்சு டைம் இஸ் செவன் நேரம் ஏழு மணி ப்ரஷ் யோர் டீத் பல்துளக்கு ப்ரஷ் யோர் டீத் கெட் மி கப் ஆஃப் காஃபி ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து என்ன கேட்குறாங்க எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க கெட்மிய கப் ஆஃப் காஃபி எனக்கு ஒரு கப் காப்பி கொண்டு வாருங்கள் ஹாவ் பிரேக்ஃபஸ்ட் அப்புறம் என்ன சொல்கிறாங்க காப்பி கொண்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க ஹாவ் பிரேக்ஃபஸ்ட் பிரேக் ஃபஸ்ட் பிரேக் ஃபாஸ்ட் இல்லை பிரேக்ஃபஸ்ட் காலை உணவு உண்ணுங்கள் ஐ டோன்ட் வாண்ட் பிரேக்ஃபஸ்ட் எனக்கு காலை உணவு தேவையில்லை எனக்கு காலை உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ டோன்ட் வாண்ட் பிரேக்ஃபஸ்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இட்ஸ் வெரி ஹார்ட் அது மிகவும் சூடாக இருக்கிறது அப்புறம் பேக் தேடுறாங்க நிறைய பேர் அப்படி தான் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ஏதாவது தேடிகிட்டே இருப்பாங்க அதை காணல எதற்கானனு தேடுவாங்க இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் இஸ் மை பேக் என்னுடைய எங்கே என் பைய எங்கே இருக்கிறது இது ஒரு கொஸ்டின் மார்க் வேர் இஸ் மை பேக் என் எங்கே என்னுடைய பேக் எங்கே அப்படின்னு சொல்லலாம் வேஸ் மை பேக் இட்ஸ் ஆன் த டேபிள் இட்ஸ் ஆன் த டேபிள் இது எங்கே இருக்கிறது மேஜையின் மீது அல்லைனா மேஜையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் ஆன் த டேபிள் சியு இன் த ஈவினிங் மாலையில் சந்திப்போம் சியு இன் த ஈவினிங் மாலையில் சந்திப்போம் அல்லைனா மாலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பாய் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் உள்ள பேச்சு எப்படி இருக்கும் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ல சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்க்கலாம் டு ஹாவ் டூ பென்ஸ் உன்னிடம் இரண்டு பேனாக்கள் இருக்கிறதா டு ஹாவ் டூ பென்ஸ் உங்களிடம் இரண்டு பேனாக்கள் இருக்கிறதா பெண்ணை கொண்டுள்ள அப்படி கேட்பாங்க தெரியும்ல ஐ ஃபல்காட் டு டேக் மை பென் ஐ ஃபர்காட் நான் மறந்து விட்டேன் ஐ ஃபல்காட் டு டேக் எடுக்க மை பென் என் பேனாவை எடுக்க மறந்து விட்டேன் ஹேவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் இப்படி நீ இவங்க பேசிகிட்ருக்கும்போது சார் வந்து கேட்குறாரு ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் நீ உன்னுடைய ஹோம் ஒர்க் பண்ணியா நீங்கள் வீட்டுப்பாடம் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐ ஃபட்காட் டு மை ஹோம் ஒர்க் நான் ஹோம்ஒர்க் செய்த மறந்து விட்டேன் நான் வீட்டு பாடம் செய்ய மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கெட் அவுட் உன்ன சார் என்ன சொல்கிறாரு ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்த வெளியே போ கெட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க டீச்சர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் இருப்பாங்க ஹீ பிட் மீ டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்த்துங்க அவன் என்னை கடித்தான் பைட்டோட பாஸ்டன் பாஸ்டன்ஸ் தான் என்ன பிட் ஹி பிட் பிட்மி அவன் என்ன கடிச்சான் அவள் என்னை கிள்ளினாள் அவள் என்னை கிள்ளினாள் மோகன் ஸ்டோல் மை பென்சில் மோகன் ஸ்டோல் மை பென்சில் மோகன் என் பென்சிலை திருடினான் அனு ஸ்கோல்ட் மீ அனு என்ன திட்டினாள் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறோம் சாரிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஒன்று சார் என்ன பண்ண நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு ஒன்று என்ன சொல்லுவோம் ஆயிடி ரெண்டு எனி திங் நான் எதுவும் பிஸை பண்ணல நான் எதுவும் செய்யலையே எனக்கு எதுவும் தெரியாது ஆயிடி எனி டுவிதிங் நான் எதுவும் செய்யவில்லை தென் எக்ஸாம் ஹால் எக்ஸாம் ஹால் நடக்கிற சில சென்டென்சஸ் வாட்ஸ் டுடேஸ் எக்ஸாமினேஷன் இன்றைய தேர்வு என்ன இன்றைக்கி என்ன எக்ஸாம் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு இன்றைக்கி எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உன்ன சார் இதை கேட்டு பி சைலண்ட் அமைதியாக இருங்க பி காம் அப்படின்னு சொல்லலாம் அமைதியாக இருங்க இந்த அனிமேஷனை பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின் எக்ஸாம் எழுதுகிற இடத்துல என்னது கேட்குறாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ரெண்டாவது கேள்விக்கு பதில் என்ன வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின் இஸ் திஸ் our கொஸ்டின் paper? இது நம்முடைய வினாத்தால் தானா அப்படி கொஸ்டின் கேட்டும் என்ன சொல்கிறான் இது நம்முடைய வினாத்தால் தானான்னு இதுலேருந்து எந்த அளவுக்கு அவன் படிச்சிருக்கான்னு நல்லாவே தெரியுது